ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு ஒரு மட்டன் கிரேவி ட்ரை பண்ணியிருந்தேன், அதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருந்தது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ரைஸ்க்காக தண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அது ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சொல்கிற அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தடவை நல்லா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவேன். இதே மாதிரி தான் எல்லா நான்வெஜ்மே நான் க்ளீன் பண்ணுவேன். இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த கவுச்சு ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் நம்ம வாஷ் பண்ண கறியை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் அப்படின்றனால நிறைய தண்ணி ஆட் பண்ண வேணாம், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாவே போதும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் குக்கரில் எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இன்றைக்கி நான் இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன். அதில் செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா புரிஞ்ச வாட்டி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினா வாட்டி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்க, ஆல்ரெடி வந்து கறி வேகிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அது நல்லா பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மட்டன் மசாலா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன்.
இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் போல் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடவே அப்படியே ஆட் பண்ணிடுங்க. மட்டன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நமக்கு சுண்டி வரணும். அது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 பீஸ் அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். நிறைய தேங்காய் போட்டால் டேஸ்ட் மாறிடும், அதனால் ஒரு 2 பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு கிரேவி அப்படின்றனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், மிக்ஸி ஜார் அலசி மட்டும் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டி வர வரைக்கும் இதை வேக வைக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி மாதிரி ஆனதுமே, இந்த அளவுக்கு நல்லா ஆனதும் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கிறோம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட மிளகு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.